சாய் பாபா எப்படி எந்த ரூபத்தில் வந்து ஒருவருக்கு உதவி செய்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு பெரிய செல்வந்தரிடம் ஒரு சமையற்காரன் 35 வருடங்களாக வேலை பார்த்து வந்தான். அவன் துரதிர்ஷ்டவசத்தால் தன் புத்தி கெட்டுப்போய் தீய வழியில் இறங்கினான். செல்வந்தர் தன் அலமாரியில் சேர்த்து வைத்திருந்த பணத்தையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் செல்வந்தர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது செல்வந்தர் சேர்த்து வைத்திருந்த 30,000 ரூபாய் கரன்சி நோட்டுகளை கொள்ளையடித்து கொண்டு ஓடிப்போய்விட்டான். பணத்தையும் பொருளையும் இழந்த செல்வந்தர் இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தார். அப்போது அந்த பக்கம் வந்த பக்கிரி ஒருவர் செல்வந்தர் அழுவதை பார்த்து ஆறுதல் கூறினார். சீருடியிலுள்ள சாய்பாபாவிற்கு ஒரு வேண்டுதல் செய்து கொள்ளச் சொன்னார். விரைவில் சாய்பாபாவை தரிசிக்க வருகிறேன் என்றும் உங்களை நேரில் தரிசனம் செய்யும் வரை தனக்கு பிடித்த உணவை உண்ணாமல் தவிர்ப்பேன் என்றும் அந்த பக்கிரியின் அறிவுரைப்படி இந்த செல்வந்தர் வேண்டிக் கொண்டார். பாபாவிடம் முறையிட்டு பிரார்த்தனையும் செய்து கொண்டார். அன்றிலிருந்து அந்த செல்வந்தர் தனக்கு பிடித்தமான அரிசிச்சோறு உண்பதை நிறுத்தி கொண்டார். சில நாட்களில் அந்த சமையற்காரன் தாமாகவே திரும்பி வந்து தான் கொள்ளையடித்த செல்வத்தை கொடுத்துவிட்டு தான் செய்த செயலுக்காக மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்டான். எப்படி கொள்ளை அடித்தவன் மனதை மாற்றி அவனையும் மாற்றி செல்வந்தர்க்கு அவர் பணத்தையும் செல்வத்தையும் திரும்ப கிடைக்குமாறு செய்தார். பாபா எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று பாருங்கள். அதுபோலவே பக்கிரியாக இந்த உலகிலே வாழ்ந்து வரும் இன்னும் உயிரோடு இருக்கும் நம் சாய்பாபா எல்லா அற்புதங்களையும் செய்து உங்களையும் வாழ்க்கையில் உயர்த்துவார், சந்தேகம் இல்லை. எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம்.